அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை என்ற பகுதியில் செல்வம் துன்பம் தருமா என்ற தலைப்பில் கதை. ஒரு அந்தணனும் சீடனும் காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை திருடர்கள் வழிமறித்தார்கள். அந்தணன் மிகச்சிறந்த வேதபம் கற்றவர். வேதபம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கோள்கள் ஒன்று சேரும் போது சில மந்திரங்களை உச்சரித்தால் வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், பவளம், முத்து போன்ற அனைத்து விலையுயர்ந்த கற்களும் மடையாக கொட்டும். இந்த வித்தைக்கு பெயர் வேதவம். இந்த வேதவம் கற்றவர் அந்தனர். அவருடன் இந்த சீடனும் சென்று கொண்டு இருக்கும் போது திருடர்கள் வழி மறித்து செல்வத்தை தரும்படி கேட்டனர். அந்தனர் சொன்னார், என்னிடம் எந்த செல்வமும் இல்லை ஐயா என்றார். ஆனால் திருடர்கள் அந்தனரை பிடித்து கட்டி வைத்துவிட்டு சீடனை ஊருக்குள் அனுப்பி பணம் எடுத்து வா என்று அனுப்பி வைத்தார்கள். அந்தனருக்கு அப்போது தான் கற்ற வித்தையை பயன்படுத்தலாமே என்று எண்ணினார். உடனே வானத்தை பார்த்தார். கோள்கள் ஒரே நிலையில் இருந்தன. இப்பொழுது மந்திரத்தை உச்சரித்தால் அந்த நவரத்தினங்கள் மழையாக பொழியும். எனவே அவர் சொன்னார், அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த மழையாக பொழிய வைத்து விட்டு அந்த திருடர்களை பார்த்து சொன்னால் இதை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்றார். திருடர்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. எல்லாரும் அதை அப்படியே சாக்குல அள்ளி அள்ளி எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது மற்றொரு திருடர் கூட்டம் அந்த வழியாக வந்தது. இதை பார்த்தவுடன் ஏது இவ்வளவு நவரத்தினங்கள் என கேட்டனர். அப்பொழுது அந்த முதல் திருடர் கூட்டம் சொன்னது, இந்த அந்தனரை பிடித்துக் கொள்ளுங்கள், இவரிடம்தான் இத்தகைய மழை பொழியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னார்கள். சரி என்று இந்த அந்தனரை பிடித்து வைத்து கொண்டு முதல் திருடர் கூட்டம் செல்வதற்கு வழிவிட்டனர். ஆனால் இந்த அந்தனர் இப்பொழுது வானத்தை பார்த்தால் கோள்கள் எல்லாம் திசை மாறி வேறு பக்கத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த வேதபம் வித்தை செல்லுபடியாகாது என்பதை அந்த திருடர்களிடம் சொன்னார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவனை கோபத்தில் அந்த அந்தனரை கொன்றுவிட்டார்கள். மறுபடியும் இரண்டாவது கூட்டம் என்ன செய்ததுன்னா, முதல் திருடர் கூட்டத்தை போய் தாக்கி அவர்களிடமிருந்து நகைகளை பறிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இருவரும் அடித்துக் கொண்டார்கள், குத்தி கொண்டார்கள், இறந்து நிறைய பேர் இறந்து போனார்கள். மிஞ்சியது ரெண்டே ரெண்டு பேர். அந்த இரண்டு பேரும் அந்த சாக்கு மூட்டைகளை அள்ளி கொண்டு கிளம்பினார்கள். இருவருக்கும் பசி எடுத்தது. பசி எடுத்தவன் முதலாம் அவன் சொன்னான், நீ இதை பார்த்துக்கொள், நான் ஊருக்குள் சென்று சாப்பாடு வாங்கி வருகிறேன் என்று சென்று விட்டான். செல்லும் போது முதலாம் அவனுக்கு ஒரு எண்ணம், நம்ம உணவு வாங்கிட்டு அதுல விஷத்தை கலந்துட்டு வந்துருவோம், அதை வந்து இந்த இரண்டாம் அவனுக்கு கொடுத்தா செத்து போயிருவான், நாம என்ன செஞ்சுக்கலாம், நகைகளை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அடுத்து இரண்டாம் அவன் இங்க இருக்கும்போது இவனுக்குள்ள ஒரு கற்பனை என்னன்னா, முதலாம் அவன் வரட்டும், வந்த உடனே அவனை என்ன செஞ்சிடலாம், அடிச்சு கொண்டுட்டு நாம இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிடலான்னு. அதே போல் முதலாம உணவு வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தவுடன் அதை அப்படியே வாங்கி வைத்து விட்டு கட்டையால் அடித்து விட்டான் இரண்டாம் அவன். உணவு வாங்கிட்டு வந்தான், இறந்துட்டான். சரி சாப்பிட்டுட்டு போவோன்னு அந்த விஷம் கலந்த உணவு, இரண்டாம் அவனுக்கு தான் தெரியாதே, அந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டான். அவனும் இறந்துப்பான். இப்போ சொல்லுங்க, செல்வம் துன்பம் தருமா? தரும். மாளிகையில் இருப்பவன் பணக்காரனும் அல்ல, குடிசையில் இருப்பவன் ஏழையும் அல்ல. மனம் நிறைவாக யார் இருக்கிறார்களோ அவர்களே மிகச்சிறந்த பணக்காரர், செல்வம் நிறைந்தவர். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நன்றி, வணக்கம்.